சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகியிருக்க திரைப்படம் ஈஸ்வரன். இந்த படத்தில் பாரதி ராஜா, நிதி அகர்வால், பாலசரவணன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பொங்கல் வெளியீடாக ஜனவரி 14 திரைக்கு வர இருக்கு. இந்த நிலையில் ஈஸ்வரன் பட வெளியீட்டை தடுக்க பலரும் AAA திரைப்பட பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. AAA திரைப்படம் படு தோல்வியை தழுவியதால் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனுக்கும் சிம்புவுக்கும் மோதல் உருவாகி இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கு. தற்போது ஈஸ்வரன் வெளியிட்ட தடுக்கும் வகையில் செயல்படுறவங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது தொடர்பாக அவங்க விடுத்திருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸ்வரன் திரைப்படம் வெளியிடுவது சம்பந்தமாக பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இது ரொம்பவுமே கண்டனத்துக்குரியது. AAA படத்துக்கும் ஈஸ்வரன் பட தயாரிப்பாளருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த கொரோனா பிடியில் இருந்து மீண்டு வந்துட மாட்டோமான்னு எல்லாருமே காத்துட்ருக்க வேளையில் தைரியமாக ஈஸ்வரன் படத்தை வெளியிட முன்வந்திருக்க அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த தயாரிப்பாளரையும் படத்தை வாங்கிய விநியோகஸ்தரையும் ஃபோன் பண்ணி இந்த படம் வெளியிடணும்னா AAA படத்துக்கு இவ்வளவு கோடி பணம் கட்டணும்னு சொல்கிறது எந்த வகையிலையுமே நியாயம் இல்லை. அந்த தீய சக்திகளுக்கு எனது வன்மையான கண்டனத்தை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்து கொள்கிறோம். சொன்ன தேதியில் ஈஸ்வரன் படம் வெளியாகும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அந்த தயாரிப்பாளருக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பக்க பலமாக இருக்கும். AAA படம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த படத்துடைய கதாநாயகன் சிம்பு அவரது சம்பளத்தையே விட்டு கொடுத்துருக்காரு. மீண்டும் பல முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றும் ரெண்டு பேருக்கும் உடன்பாடு ஏற்படலை. AAA படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நடிகர் சிம்புவுக்கும் சரியான புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் சங்கம் மூலமாக பேசியும் கட்ட பஞ்சாயத்து மூலமாக பேசியும் எந்தவித பலனுமே ஏற்படலை. ஆகையால் சிம்பு அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்காரு. அந்த வழக்கும் நிலுவையில் தான் இருக்குது. எனவே இந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் தான் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு பணத்தை வாங்கி கொடுத்துருவோன்னு சொன்னால் அவங்க மேலே சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம். ஆகையால் மீண்டும் ஒரு முறை எங்களது கண்டனத்தை தெரிவிப்பதோடு சொன்ன தேதியில் ஈஸ்வரன் படம் வெளியிடப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொள்கிறோம்னு அந்த அறிக்கையில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. சிலம்பரசன், கல்யாணி பிரியதர்சன், பிரேம்ஜி நடிப்பில் வெளியாக இருக்க படம் மாநாடு. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க, யுவன் சங்கர் ராஜா இசையில் சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிறாரு. இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் குறித்த அறிவிப்பை தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. மாநாடு திரைப்படம் டிராப் ஆவதாக இருந்த நிலையில் படக்குழு மறுபடியும் இந்த படத்துடைய வேலைகளை முழு வீச்சில் தொடங்க சிம்பு அதற்கு தகுந்த மாதிரி தேதிகளை ஒதுக்கி இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. ஈஸ்வரன் படத்துடைய படப்பிடிப்பை முடித்த கையோட தற்போது மாநாடு திரைப்படத்தில் தீவிரமாக நடிச்சிட்ருக்காரு. சமீபத்தில் சிம்பு தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்ததை ரசிகர்கள் கொண்டாடிட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து மாநாடு படக்குழு அவங்கள மேலும் குசிப்படுத்தும் வகையில் ரெண்டு போஸ்டர்களையும் வெளியிட்டாங்க. தொடர்ந்து வந்த அப்டேட் போஸ்டர்களால் சிம்பு ரசிகர்கள் ஆரவாரத்தில் இருக்காங்க. இந்த படத்துடைய பெரும்பாலான காட்சிகள் பாண்டிச்சேரியில் படமாக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. நிவர் புயல் பாதிப்பால் பாதியில் நிறுத்தப்பட்ட படப்பிடிப்பை சென்னையில் மீண்டும் நடத்துனாங்க. அந்த சமயத்தில் கூட சிம்புவுடைய ஒத்துழைப்பால் ஒரு நாள் கூட வீண் போகாமல் அரங்குகளுக்குள்ளேயே படப்பிடிப்பை நடத்துனாங்க. பொங்கலுக்கு சிம்பு நடிப்பில் வெளிவர இருக்க ஈஸ்வரன் திரைப்படத்தை விட மாநாடு படத்தை ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ரசிகர்கள். வெங்கட் பிரபு யுவன், சிம்பு யுவன் அப்படின்னு ரசிகர்களுடைய விருப்பமான கூட்டணி மாநாடு படத்தில் இணைஞ்சிருப்பது எதிர்பார்ப்புக்கு முக்கிய காரணம். புத்தாண்டு ஸ்பெஷலாக மாநாடு படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தமிழர் திருநாளன்று படத்துடைய மோஷன் போஸ்டர், அடுத்த மாதம் 3 வரவிருக்கும் சிம்பு பிறந்தநாளன்று படத்துடைய டீசர் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக அறிவித்து ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்காரு. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் இந்த புத்தாண்டை தொடங்கியிருக்காரு நடிகர் சிம்பு.
தனது உடல் எடையை 30 கிலோ குறைச்சு படு பிஸியான நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு சிம்பு. இயக்குனர் சுசீந்திரனுடைய ஈஸ்வரன் படத்தில் நடித்து முடிச்சிருக்க சிம்பு மாநாடு மற்றும் 10 தலை ஆகிய படங்களின் படப்பிடிப்பிலையும் பிஸியாக இருக்காரு. இதற்கிடையே ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சிம்புவுடைய ஈஸ்வரன் திரைப்படமும் வெளியாக இருக்கு. இந்த நிலையில் அந்த திரைப்படத்தின் வெளியீட்டிற்கு முன்பாக சிம்புவும் அவருடைய நண்பர் மகத்தும் காசிக்கு சென்று புத்தாண்டு தினத்தில் விஸ்வநாதர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தியிருக்காங்க. தான் வழிபாடு செய்கிற புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்க சிம்பு இறைவன் ஈஸ்வரனுடன் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு குறிப்பிட்டிருக்காரு. இது தவிர இயக்குனர் ராமுடைய புதிய படத்தில் சிம்பு நடிப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்புவுடைய ரசிகர்களிடம் எழுந்திருக்கு. அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க ஏற்கனவே நயன்தாரா ஒப்பந்தமாகி இருக்காங்க.